அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் இறுதியாக ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதாவது அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியிலே விதைக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ், அதாவது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதற்குள்ளே போவதற்கு முன்னாடி, இந்த கருத்து சரிதானா? சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் என்ற கருத்து சரியா என்றால் அந்த கருத்து வந்து சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னால், திருமறை குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு இடப்படுற கட்டளை என்ன? இத்தபியும் ஆ உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை தவிர வேற எதையும் பின்பற்றாதிய அப்படின்னு திருமறை குரானில் 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறான். ஒரு முஸ்லீம் ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாவிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றணும். அல்லாவிடமிருந்து அருளப்பட்டது என்றால், ஒன்று திருமறை குரான், 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட விளக்கங்கள், அதாவது ஒன்று குரான், இன்னொன்று ஹதீஸ். இந்த இரண்டு தான் அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதே தவிர மற்ற எந்த மனிதருக்கும் அல்லாவிடமிருந்து எந்த ஒன்றும் வராது. சஹாபாக்களுக்கு அவங்களையெல்லாம் பின்பற்றுங்க என்று நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாட்டிருந்து வகி வருமா? ஒரு விஷயத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய செய்தி அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்குமா என்ற அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னால், இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் உள்ளபடி நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர, அல்லது தன்னுடைய விளக்கத்தை கேட்டு நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர, என்னுடைய சஹாபாக்களில் யாரை வேண்டாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு மனிதருடைய சொந்த கருத்தை பின்பற்றலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால், சஹாபாக்களை விட அதுக்கு அதிக தகுதியான ஆள் யார்னு கேட்டால் நபிமார்கள். நபிமார்கள்லையும் அதிகமான இதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆள் யார்னு கேட்டாங்கன்னா ஆதம் அலை இஸ்லாத்தை சொல்லணும். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை வந்து அல்லாஹ் படைக்கிறான், அவருக்கு யாருக்கும் இல்லாத அறிவை கொடுக்குறான், மலக்குகள் மத்தியில் வந்து போட்டி வைக்கிறான், அந்த போட்டியில் இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வின் பண்ணுறாங்க, அதுக்காக வேண்டி மலக்குகளை மரியாதை செய்யமாற உத்தரவு போடுறான். அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாருன்னா ஆதம் அலை இஸ்லாம், மற்ற எல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான். நம்மள்ட்ட இருக்கிற இந்த அறிவுகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்த அறிவுடைய ஒரு சின்ன சின்ன இதை வைத்து கொண்டு தான் நம்மெல்லாம் ஒவ்வொருத்தர் நம்மளை அறிவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லா அறிவும் சேர்ந்து யார்கிட்ட இருந்தது? ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட இருந்தது. அவர்களை அந்த சொர்க்கத்தில் இருந்து அல்லது அந்த தோட்டத்தில் இருந்து பூங்காவில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றும் போது என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஹ்பித்தூமின் ஹா ஜமியா, இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள், ஃபயிம்மா யாத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வருங்கிறான். ஆதம் அலை இஸ்லாத்தை அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பலை, நீ என்னால் படைக்கப்பட்டாலு உனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்குறேன், நீ போய் உன் இஷ்டப்படி நடந்துக்கன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறான். ஆதம் அலை இஸ்லாத்துக்கு என்ன பண்ணுறான் தெரியுமா? நீ போ, எப்படி நடக்கணுங்கிற செய்தி என்னிடமிருந்து வருங்கிறான். அது என்ன? இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். பமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சப்பட மாட்டார்கள் என்று சொல்லி 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 120, 123 இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தையும் ஹவ்வாவையும் வெளியே அனுப்பும் பொழுது உங்கள் இஷ்டப்படி நடக்க முடியாது, நீங்கள் என்ன செய்யணும் என்பதை நான் தான் உங்களுக்கு செய்தியை அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆதம் அலைஹி ஸலாத்துக்கு இல்லாத ஒன்று சஹாபாக்கள் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வகி வரப்போறதில்லை. அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க, 1000 விதமாக நடந்திருப்பார்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றிருப்போங்க என்று சொல்லியிருப்பார்கள் என்பது இந்த வசனத்திற்கும் எதிராக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னமாக்கான கவுலல் முமினீன இதாதூ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமு பைனஹும் ஐயகூலு சமீனா வாத்தனா வ உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன்,
24வது அத்தியாயம் 51வது வசனம். இதில அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களுடைய பேச்சு என்னவா இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று கூறப்பட்டால், சமயனா அதானான்னு சொல்லணுமா? செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், இது ரெண்டு பேருக்கு தான் சொல்லி ஆகணும். ஒன்னு அல்லாஹ் சொல்றான்னு கேட்கும் பொழுது சமயனான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்னு சொன்னா சமயனான்னு சொல்லணும். இதுதான் மூமின்களுடைய பேச்சா இருக்கணும். வேற எவர் சொன்னாலும் சமயனா அதானான்ற கூடாது. நாங்க செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், இந்த வார்த்தையை சொல்வதற்கான தகுதி யாருக்கு தான் இருக்கான்? ஒண்ணு அல்லாஹ் விஷயத்தில் இருக்கிறது, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய குர்ஆன் பூரா புரட்டி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொன்னதை கேட்க சொல்றானே தவிர, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்க சொல்றானே தவிர, நீங்க ரசூலுடைய சீடர்கள், தோழர்கள், ரசூலை பார்த்தவர்கள், நல்லவர்கள் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் கட்டுப்படுமாறு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்னா, கரெக்டாக அது ஆப்பு வச்சு இறுக்கி போடுறான். அதுக்கு அந்த வசனம் என்னன்னு கேட்டா, 4வது அத்தியாயம் 59வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். நான் 3வது சொல்றேன். குர்ஆன் முழுசும் அல்லாஹ் சொல்றது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, இந்த ரெண்டோட நிறுத்திக்கிறான் அல்லாஹ். ஒரு இடத்துல 4:59 மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, ரசூலுக்கும் கட்டுப்படுங்க, உங்களில் அதிகாரம் உடையவருக்கு, உளில் அமர்ந்தா அமர்ந்த அதிகாரம், அதிகாரம் உடையவங்களுக்கும் கட்டுப்படுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கவர்னரா இருப்பாரு, ஒரு தலைவரா இருப்பாரு, ஒரு கலெக்டரா இருப்பாரு, உங்களுடைய அதிகாரியா நியமிக்கப்பட்டிருப்பாரு. அந்த அதிகாரம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அவருக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும், அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்று சொன்ன இடத்துல ஒரு சர்த்தையும் போடுறான். எப்படி சர்த்து தெரியுமா? இப்படி அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து விட்டால், அதிகாரி சொல்றாரு இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு விவகாரம் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை கொண்டு சென்று விடுங்கள். குர்ஆன்ல ஏற்ப அதை சொல்றாரா, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ப அவர் சொல்றாரான்னு பாருங்க, உரசி பார்த்து பின்பற்றுங்க. இந்த 3வது ஒரு இடத்துல பின்பற்ற சொல்லும் பொழுது சரத்தோட பின்பற்ற சொல்றான். அல்லாஹ்வுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள், அதிகாரம் உடையவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க சொல்வது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண் இல்லாமல் இருந்தால் பின்பற்றணும், உரசிருச்சா மோதிருச்சா பின்பற்றக்கூடாது. இந்த ஒரு இடத்துல தான் வேற ஒருத்தரை பின்பற்றுவதை பற்றி எல்லாம் பேசுறான். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு பின்பற்ற விஷயத்திலேயே இதை தவிர வேற யாருக்கு பின்பற்றுவதற்கும் இந்த மார்க் அனுமதிக்காது. அப்ப சஹாபாக்களை ஒவ்வொருத்த வேண்டாலும் பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இவ்வளவு வசனங்களுக்கு முரணா இருக்குது. என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள், நீங்க எந்த சஹாபி வழியில வேண்டாலும் போய்க்கிறீங்க இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக சொல்லி இருக்க மாட்டார்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ரசூலுக்கு பின்பற்றுவதற்கு பாருங்க, அது கூட ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது. இதை விளங்கிட்டோம்னு வார்த்தையில இது எவ்வளவு பெரிய டேஞ்சரானது, அண்ணா சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம்னு சொல்வது வந்து எவ்வளவு டேஞ்சர்னு விளங்கிக்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கா பாருங்க, அவங்களுக்கு கூட வஹி அடிப்படையில் சிலதை சொல்லுவாங்களே அதுல தான் பின்பற்றது கடமை. வகி இல்லாம மனிதர் என்ற முறையில் சிலர் சொல்லுவாங்களே அதுல நம்ம பின்பற்ற வேண்டிய கடமையே கிடையாதுங்க. அப்படி பிரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? அவங்க வந்து பேரிச்ச மரங்களை வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், அதை இணைத்து ஒரு மகரந்த சேர்க்கை மாதிரி என்ன செய்வாங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவன பாக்குறாங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா இது மக்காவுல கிடையாது, மக்காவில் விவசாயம் கிடையாது, இங்கே விவசாயம் இருக்குது. அப்போ அவங்க மக்காவில் ஒட்டகம் வைப்பாங்க, இந்த பக்கம் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது வித்தியாசமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணால் மகசூல் நல்லா அதிகமாகும் அப்படின்னு சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ்லம் தஃபாலும், இதை விடுங்கப்பா நல்லாவாக இருக்குது, இந்த மரத்தோட மரத்தோட சேர்த்து உற்பத்தி ஆகுமா இது எப்படி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அந்த மக்கள் அதை விட்டுறாங்க. விட்ட உடனே மகசூல் தரக்கூடிய நேரம் வருது. அப்போ மரத்தையெல்லாம் வந்து பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் ஒன்று முடியாமல் கிடக்கு, மரத்தில் உற்பத்தியாக காணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு அவங்க தொன்று தொட்டு கடைப்பிடித்து வந்த ஒரு விவசாய முறையை மாற்றிட்டாங்க. மாற்றினா ரிசல்ட் இல்லை, உற்பத்தியை காணாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு கேட்குறாங்க.
அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, உங்க சொல்ல கேட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க தான் அந்த மாதிரி பண்ண வேண்டாண்டீங்க, நாங்க சொல்ற முறைப்படி விவசாயம் பண்ணிருந்தோம்னா வழக்கமா எங்களுக்கு மகசூல் கிடைச்சிருக்கு, நீங்க இதெல்லாம் வேணான்னு சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம், இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபஅத்து மின்ஹும் மஸ்தத்தஅத்தும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால், தீன் சம்பந்தம் பிரிக்கிறாங்க, என்ன பேரிச்சு மரத்த விவசாயம் பண்ணுறது தீனா, இதை ஒட்டுங்க ஒட்டாதீங்க, அதில் மார்க் ஏதாவது இருக்குதா, இப்படி தொழுவுங்க, இப்படி திக்ரு செய்யுங்க, இப்படி தஸ்மி பண்ணுங்கன்னு நான் சொன்னால், அதை என்ற அளவுக்கு நீங்கள் வந்து கடைபிடித்து நடங்கள். ஒய்தா அமர்த்துக்கும் மின் அமரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயத்தில் நான் இந்த உரத்தை போடுங்க, இந்த தண்ணியை போடுங்க, இப்படி இவ்வளோ இடைவெளி விட்டு நடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது சொன்னேனேயானால், அன்தும் அதிலும் இப்படி அமரி துன்யாக்கும், உங்கள் துன்யா விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அனுபவசாலிகள், அதில் ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதன்படி செஞ்சுக்கணுமே தவிர, ஏன் சொல்ல கேட்டீங்க நடந்தீங்க, நான் மார்க்கம் நான் சொன்னேன், இபாதத்து நான் சொன்னேன், வணக்கம் நான் சொன்னேன், இது அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம்ல, இப்படிலாம் பண்ணணும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது அப்படின்னு எங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கணுமேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை கூட எதில் பின்பற்றணுமா, வஹீல தான் பின்பற்றணும், இது வஹீ இல்லை, பேரிச்ச மரத்தை இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்களே அது வஹீல சொன்னது இல்லை, ஒரு மனிதர் என்ற முறையில் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு புது பழக்கமாக இருக்கிறது, அவங்க ஊரில் இல்லாத பழக்கம், மக்காவில் இல்லாத ஒரு பழக்கம், அந்த ஊரில் பண்ணுறாங்க, என்னப்பா இதுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இப்படி என்று சொன்னார். அப்போ நம்ம சஹாபாக்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்க யாரை வேணாலும் பின்பற்றலாம், நேர்வழி பெறலாம், ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க. அப்போ சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே சில ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை இப்போ ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே ட்ராக் மாறி இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்க, எப்படி பயந்து சஹாபாக்களை அவமதிக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, சஹாபாக்களுடைய கண்ணியம் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி அப்படியே திசை திருப்ப பார்க்குறாங்க. இது சஹாபாக்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட மேட்டரே இல்லை, அவங்கள நாம் பின்பற்றலாமா என்பது மேட்டரது, அவங்களை பின்பற்றுவது நமக்கு அவசியமா என்பது மேற்றே தவிர, சகாபாக்கள்லாம் கெட்டவங்க என்றோ, சகாபாக்களுக்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்றோ, சகாபாக்கள்லாம் அல்ல உத பின்னி எடுக்க போறான்னு சொன்னா தான் சகாபாக்களை அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சகாபாக்களை நம்ம என்ன செய்கிறோம், அவர்கள் மதிப்பதை விட அதிகமாக மதிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை நாமளே சொல்லிவிடுவோம், சகாபாக்களை பற்றி நம்முடைய நிலை என்ன என்பதை சொல்லிவிட்டு அவங்களை பின்பற்றுவது கூடாது, தேவையில்லை, அவசியமில்லை என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த சில தவறான தீர்ப்புகளை உங்களுக்கு நான் சான்றாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சகாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். எந்த ஏன் ஏசக்கூடாது என்று கேட்டால், உங்கள ஒரு ஆள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவிட்டாலும், உஹது மலைங்கிறது அங்க மதீனாவில் அறிமுகமான மலை, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வைத்திருந்து அதை வாரி வாரி அல்லாஹ்வுடைய வழியில நீங்கள் வழங்கினாலும், அவர் ஒரு கையளவுக்கு செலவித்தார, யாரு, சஹாபி, என்னுடைய தோழர், என்னுடைய தோழர் ஒருத்தர் கையளவு ஒரு தானியத்தை ஒரு பேரிச்சம்பளத்தை அள்ளி போட்டு தர்மம் செஞ்சிருப்பார, அதற்கு கிடைக்கிற நன்மையை கூட உங்களுக்கு அடைய முடியாது. இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை இருக்க சஹாபாக்களுக்கு, ஏனென்றால் அவர்கள் கஷ்டமான காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள், உங்களுக்கு எல்லாம் அத்தா அம்மா சொன்னதுனால ஏற்றுக்கிட்டீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள், எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, பிள்ளை இழந்தார்கள், பிள்ளை இழந்த தகப்பன்மார்கள் எவ்வளவு பேர், தகப்பனை இழந்த பிள்ளைமார்கள் எத்தனை பேர், கொண்டாட்டி இழந்த புருஷன்கள் எத்தனை பேர், இஸ்லாத்தை ஏற்றதற்காக மனைவி விட்டுட்டு ஓடியாண்டாங்க, புருஷனை விட்டுட்டு வந்துட்டாங்க, அத்தா விட்டுட்டு வந்துட்டாங்க, அம்மா விட்டுட்டு இப்படி வந்துட்டாங்க, இப்படி ஊரை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க, சுகத்தை விட்டாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விட்டு வந்திருக்காங்க, அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அதோட ஒப்பிடும் பொழுது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு மதிக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சின்ன அளவுக்கு செய்யற நன்மையா இருந்தாலும், அவர்கள் அந்த மறுமையின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஒரு கையளவு அவங்க செஞ்சதும் சரிதான், நீங்க உகது மலையளவு செய்யறதும் சரிதான், நம்ம செய்யும்போதுக்குள்ள மண்டக்கணும், பெருமை அப்படி நாலு பேர் பாக்குறானா, இதெல்லாம் சேர்ந்துக்கணும், அவர்கள்ட்ட அதெல்லாம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றி நம்ம உயர்வாக மதிக்கிறோம், மதிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3673 ஹதீஸில் சஹாபியுடைய அந்தஸ்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ அல்லாஹ பி அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை, என் தோழர்களை பற்றி பேசுவதில் அல்லாஹவை பற்றி எச்சரிக்கையாக இருந்தால், அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், என் தோழர்களை பற்றி ஏதாவது பேசுறதா இருந்தால்
அவர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்கள் சில விஷயங்கள் தப்பு தவறா செய்வார்கள் மனிதர் என்ற முறையில். அதுக்காக வந்து தாறுமாறாக விமர்சனம் பண்ணிவிடாதீங்க அவங்கள. அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஹாபி என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு லா தத்தஹிதுஹும் அர்லன் பாதி எனக்கு பிறகு தாக்குதலுக்கான இலக்காக நீங்கள் அவர்களை ஆக்கி விடாதீர்கள். அவ அட்டாக் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்கள போய் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபமன் அஹபஹும் ஃபபி ஹுப்பி அஹபஹும், யார் சஹாபாக்களை விரும்புகிறாரோ நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்ததற்காகத்தான் சஹாபாக்கள் நேசிக்கிறார். நம்ம எதுக்கு சஹாபாக்கள் நேசிக்கிறோம்? சஹாபாக்கள் நம்ம நேசிக்கிற காரணம் என்ன? அவர்கள் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பா? கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தோழராக இருந்தது தான். அவர்களை நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம நேசிக்கிறோம். ரசூலை நம்ம எப்போ நேசித்து விட்டோமோ அவர்கள் யாரை தோழராக ஏற்றிருந்தார்கள் அவரை நேசிக்கிறோம். அவர்களை தனிப்பட்ட முறையில் நம்ம நேசிக்கவில்லை. அதனால சஹாபாக்களை நேசிக்கிறது வந்து என்னை நேசிக்கிறதுனால் நீங்கள் நேசிக்கிறீங்க. அதனால் அதை வந்து அதை மாற்று அதை மாசுபடுத்திடாதீங்க. ஹொபி ஹொப்பி அகபகும், என்னை நேசித்த காரணத்தினால் தான் சஹாபாக்களை நேசிக்கிறார்கள். உமன் அபுகலகும், யார் சஹாபாக்களை பகைக்கிறாரோ வெறுக்கிறாரோ ஹொபி புகுலி அபுகலகும், என்னை வெறுத்தா தான் சஹாபியை வெறுப்பான். என் தோழர் அவங்க, நீ அவங்கள வெறுக்கிறேன் அர்த்தம், என்னையும் சேர்த்து வெறுக்கிறேன் அர்த்தம், என்னுடைய தோழர்கள் இல்லையா அவங்க? அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள். உமன் ஆதாகும் பக்கத் ஆதானி, யார் என்னுடைய தோழர்களை தொல்லைப்படுத்துகிறானோ சஹாபாக்களை அவன் என்னையே தொல்லைப்படுத்தி விட்டான். ஒமன் ஆதானி பக்கத் ஆதல்லாக, என்னை தொல்லைப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை தொல்லைப்படுத்தி தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில் 3797 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக யார் சிறந்தவர்கள் என்று பட்டியல் போடும்போது சொன்னார்கள், ஹைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் என் காலத்தவர்கள் தான். காலத்தில் சிறந்தவங்கன்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் என் காலத்தில் யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் டாப். சமுதாயத்தில் தனித்தனி நபர்களில் ஒருத்தர் கூட குறைய வந்துடலாம், டோட்டல் சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்று பார்க்கறதா இருந்தால் ஃபஸ்ட் இடம் யாருக்கான்? கருணி, என் காலத்தவர்கள். சும்மல்லதீன எழுனகும், அதற்கடுத்து வரக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் இருப்பார்கள். சும்மல்லதீன எழுனகும், அதற்கடுத்த தலைமுறையினர்கள் அதற்கடுத்து இருப்பார்கள் என்று மூணு தலைமுறைகளை சிறந்த தலைமுறை என்று சொன்னார்கள். அதில் முதல் தலைமுறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது சஹாபாக்களை குறிப்பிடுறாங்க. இது வந்து புகாரியில் 2651, 3650, 6428, 6695 இப்படி எல்லாம் சிறந்த சமுதாயம்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த சிறந்த சமுதாயம்ன்றதுனால நம்ம பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வர சமுதாயம் எப்படி இருக்க முடியும்? அதே ஹதீஸ்லேயே இன்னபாதக்கும் கௌமன், இவங்களுக்கு பின்னாடி சில பேர் வருவார்கள், அவங்க என்ன செய்வார்கள் என்றால் யஹூனூன, மோசடி செய்ய கேரக்டருக்கு சொல்கிறாங்க. அவங்களை பின்பற்றுவதற்கு இதை சொல்லலை. சிறந்த சமுதாயம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த சஹாபாக்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள், பிந்தி வரக்கூடியவர்களில் அப்படி நிறைவேற்றவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். 100 பேர் வாக்களித்தால் 100 சஹாபி வாக்கு நிறைவேற்றுவார்கள். அடுத்த தலைமுறையில் 90 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். உதாரணத்துக்காக வேண்டி அடுத்த தலைமுறையில் 80 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். அதுக்கடுத்து 70 தான் நிறைவேற்றுவார்கள். அப்புறம் 102 பேர் தான் நிறைவேற்றுவான், 98 பேர் நிறைவேற்ற மாட்டான், இப்படியே வந்து விடுவார்கள். அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சிறந்தவர்கள். நாங்கள் சிறந்தவருக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து கரெக்டாக நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பாங்க. வலா யஹூனூன வலா யூத்தமனூன், நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்க மாட்டார்கள் உங்களுக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டம். ஓ யஸ்ஹதூன, சாட்சி சொல்வார்கள். வலா யுஸ்தஸ்ஹதூன், சாட்சி சொல்ல கூப்பிடாமலே போய் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு தேவைக்கு சாட்சின்னு அழைக்கப்பட்டதான் சாட்சி சொல்லணும். உன்னை கூப்பிடறேன்னா என்ன சொல்கிறது, சம்மன் இல்லாமல் ஆஜராகிறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூப்பிடாமே வந்துட்டு ஆமாமான்னு பற்றி அந்த போட்டு சொல்கிறதுக்கு போகிறது, இந்த மாதிரி சொல்ல அதுக்கு வந்து அழைவார்கள். ஓ இந்திரூன, நேர்ச்சி செய்வார்கள். வலா யஃபூன, அதை நிறைவேற்ற மாட்டார்கள் பிந்தி வரக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் என் காலத்து மக்கள் இருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்ன காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப உயர்ந்த கேரக்டராக இருந்துச்சு, அப்படி பாராட்டி இருக்கிறாங்க. இதுகளையெல்லாம் நம்ம மறக்கவில்லை. சஹாபாக்களுக்கு இருக்க தரஜாவை, அவங்களுக்கு இருக்க அந்தஸ்தை, அவங்களை நேசிக்க வேண்டியதை, அதில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே நம்ம செய்யவில்லை. பின்பற்றலாமா என்ற கொஸ்டின் தனி, அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணுமா அப்படிங்கிறது தனி, அவர்களை நம்ம விரும்பணும் என்பதும் அவங்களை நேசிக்கணும் என்பதும், அவங்க செஞ்ச சின்ன தப்புகள் கூட அதை பெரிய தப்புகள் கூட அல்லாஹ்வால் சின்னதாக கருதப்படுது, அவங்க செஞ்ச சின்ன நன்மைகள் கூட அல்லாஹ்வால் பெரிய நன்மையாக கருதப்படுது அப்படிங்கிறதெல்லாம் தனி விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பாராட்டி சொல்கிறோம் சஹாபாக்களை. அல்லாஹ் பாராட்டி இருக்கும் எப்படி நம்ம சஹாபாக்களை குறை சொல்லுவோம், திட்டுவோம்? அல்லாஹ்வே பாராட்டுறான். 7157 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மியல் லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல்,
தௌராத்திலையும் இஞ்சியிலையும் எழுதப்பட்டு இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய நபியே முகமதை பற்றி தௌராத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள், இஞ்சியில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்கள்னு சொல்லிவிட்டு அதை அந்த புகழ்ந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஃபல்லதீன் ஆமனூ பிஹி, யார் இந்த முகமதை நம்புகிறார்களோ, அஸ்ஸரூஹு, அவரை வந்து உதவி செய்கிறார்களோ, அவரை பலப்படுத்துகிறார்களோ, நசருக்கு அவருக்கு உதவியாக இருக்கிறார்களோ, ஒத்தபவன் நூறல்லதி உன்சிலமாகு, அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பிரகாசத்தை குரானை பின்பற்றுகிறார்களோ, உலாய்க்கோமல் முப்ளிகோன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறான். இது சகாபாக்களை தவிர யாருக்கும் வராது. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்தல் என்ற அந்த வேலை நமக்கு செய்ய முடியுமா? ரசூலுல்லாவை பார்த்து தான் உதவி செய்ய முடியும். அவரை பலப்படுத்தி அவருக்கு உதவி செய்தவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுறான, அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அப்படிப்பட்ட வெற்றிக்குரியவர்களாக சகாபாக்கள் திகழ்றதை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 900 சகாபாக்களை பாராட்டுறான், ஒசாபிகூன அல்ல அவ்வளவுன மினல் முஹாஜிரீன வல்லன் சார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள் அன்சார்கள் இருக்கிறார்களே, அவர்களும் உள்ளதையும் நத்தபோகும் எஹசான், அழகிய முறையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே. அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார், வரலு அன்ஹு, அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். வாதலகும் ஜன்னாத்தின் தஜிரி தகத்தகல் அன்ஹார், நதிகள் கீழே ஓடக்கூடிய சொர்க்கச்சோள ஆறுகளை அவர்களுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹாலிதி நபிஹா, அவதா, அதில் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள் என்று சொல்லி 900 நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்களே, இந்த பத்ருக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டமான நேரம், கை நம்ம கை தாழ்ந்திருந்த நேரம், அந்த நேரத்தில் பின்பற்றியவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபியை மன்னித்து விட்டான், உல் முஹாஜிரீன உல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களை மன்னித்து விட்டான், அல்லதி நத்தபோகு விசாத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறான். கஷ்டமான நேரத்தில் அவங்க இருந்தாங்க பாருங்க, அதுக்காக வேண்டி அவங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்கள 917 அவர்களுக்கு நற்சான்று கொடுக்குறான் அல்லாஹ். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் செலவழித்ததும் செலி கஷ்டமெல்லாம் இல்லாத இந்த காலத்தில் செலவழிக்கிறது சமமாகாதுன்னு சொல்லி 57 சொல்கிறான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக்க மின் கபலில் ஃபத்ஹி, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் யார் செலவிட்டாரோ, வாரி வாரி வழங்கினாரோ, அவரும் பின்னாடி செலவு செய்கிறார, அவரும் சமமாக மாட்டார்கள். ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் காசு கொடுத்தால் அடிப்பாங்க, ஏய் நீ அந்தாளா, நீ அங்கே அதை சேர்ந்தாளாம்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் செலவழித்தவரும் ரசூலுல்லாஹி கையில் உலகமே வந்து அவங்கள பேரை கண்டு நடுங்குத, அதுக்கு பிறகு செலவழிக்கணும் சமமாகுமா? அதுக்கு பிறகு நானே எல்லாரும் போட்டு விட்டு கொடுப்பானே? நம்ம கை ஓங்கி இருக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுக்கறது, எதிர்கட்சிக்கு நிதி கொடுக்கறது ஒன்றா? எதிர்கட்சிக்கு நிதி கொடுக்கறது பயந்து பயந்து கொடுப்பான் வியாபாரி, ஆளுங்கட்சி கொடுக்கறது என்ன செய்வான், போட்டா எடுத்து போஸ்ட் கொடுத்து கொடுப்பான். ஏன், ஆளுங்கட்சிக்கு கொடுத்தா சலுகைகள் கிடைக்கும், எதிர்கட்சி கொடுத்தா சிபிஐ பின்னாடி வந்துடுவான், சிங்கம் இன்கம் டாக்ஸ் வந்துடுவான், சேல் டாக்ஸ் உடைய வந்துடுவான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி மக்கா வெற்றிக்கு முன்னாடி ஒருத்தர் செய்கிற தர்மமும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு செய்கிற தர்மமும் சமமானது இல்லை. அப்போ அவங்களை எவ்வளோ சிலாய்க்கிறான்னு பாருங்க, அதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்கள பற்றி எல்லாம் பாராட்டுறான். 59 சொல்லுகிறான், இந்த அன்சார்கள் இருக்காங்க பாருங்க சுபஹானல்லாஹ், இவங்களுடைய அந்த தியாக மனப்பான்மையை உலக வரலாற்றில் யார்ட்டையும் பார்க்க முடியாது. அல்லாவே ரொம்ப புகழ்றான். எப்படி பண்ணுறான்னா, வல்லதீன தபவோ தாரவுல் ஈமான், ஈமானையும் அந்த நகரத்தையும் அவங்க வந்து என்ன செய்தாங்க, கையகப்படுத்தி கொண்டார்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுஹிப்புன மன் ஹாஜரையிலையும், தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிற மக்களை நேசிக்கிறார்கள். இந்த மதீனாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்களா, ஹிஜ்ரத்து செய்திருக்கிற மக்களை வந்து நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்து தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அவர்களை தங்களை விட தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். தனக்கு சாப்பாடு இருக்காது, அன்சாரிகள் வந்து முகாஜர்கள் கொடுப்பாங்களாம். இப்படி வந்து ஒரு நல்ல மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பாராட்டுறான். அதனால பாயிண்ட் என்ன தெரியுமா, சஹாபாக்களுடைய கிரேடையோ அந்தஸ்தையோ நாம் குறைத்தே மதிப்பிடவில்லை. அவங்களுடைய அந்தஸ்தே தனி, அவங்கள்ட்ட எவ்வளோ தவறுகள்லாம் இருக்கிறதே, அந்த தவறுகளை எல்லாம் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், அட்வான்ஸாகவே மன்னித்த தவறுகள்லாம் உண்டு. அதனால் நம்ம சஹாபாக்களை மதிக்கிற டாபிக் என்பதற்கு அதுக்குள்ள நம்மளுடைய தேவையில்லை. நம்ம பாயிண்ட் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமா, சஹாபாக்கள் சொல்வதையும் பின்பற்ற வேண்டுமா, அது தேவையில்லை என்பதற்கான சான்று சொல்வதாக இருந்தால், முதல் முக்கியமான சான்று பாருங்கள், ரசூல் சொல்லா சொல்கிறாங்க, மண் அமில அமலன், ஒருத்தன் ஒரு அமலை செய்கிறான், லைசா அழகி அமருனா, அது பற்றி நான் எந்த ஒரு கட்டளையும் போடலை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அமலை ஒருத்தன் செய்கிறான், மார்க்கம்னு செய்கிறான், அது பற்றி நான் ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா சொல்லவே இல்லை.
நான் சொல்லாத எனது உத்தரவு இல்லாத ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். இப்போ வந்து சஹாபாக்கள் ஒன்று சொல்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஏவுனதா இல்லை. இப்போ என்ன என்ன கதியாகும், நீங்கள் சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு பின்பற்றினீர்களே ஆனால் அந்த அமலை செஞ்சதை தூக்கி சுருட்டி மூஞ்சில் அலை எரிஞ்சிருவானே, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒருவர் ஒரு அமலை செய்வாரேயானால் ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற செய்தி முஸ்லீமில் 3442 ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஹஜ்ஜில் தமத்து என்று ஒரு வகை ஹஜ் இருக்கிறது. அதாவது ஒரு இஹ்ராமிலேயே ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சோம்னா அது கிரான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உம்ராவையும் செஞ்சிடுறது, அதே இஹ்ராமை களையாமல் இருந்து அப்படியே ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜுக்கு பேர் கிரான். இது ஒரு வகை இருக்குது, இப்படியும் ஹஜ்ஜு செய்யலாம். அல்லது என்ன பண்ணலாம்னு கேட்டால், உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் இஃப்ராத். அப்படியும் ஹஜ்ஜு செய்யலாம். இன்னொரு வகையான ஹஜ் இருக்குது, தமத்து என்று. தமத்துனா என்ன தெரியுமா, இஹ்ராமை கட்டிட்டு போய் உம்ரா செய்ய வேண்டியது, உம்ரா செஞ்சு முடித்த பிறகு அங்கேயே காத்திருக்க வேண்டியது, மக்காவுலேயே ஹஜ்ஜுடைய டைம் வர்ற வரைக்கும் முன்கூட்டியே போய் என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய நாள் வர வரைக்கும் காத்திருக்கணும். வந்த பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு இஹ்ராம் பண்ணி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுறது. ரெண்டு இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைய, ஹஜ்ஜுக்கு தனி இஹ்ராமு உம்ராவுக்கு தனி இஹ்ராம். இடைப்பட்ட நாளில் இஹ்ராமை களைந்து விட்டு மக்காவில் சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சாதாரணமான நிலையில் இருப்பது, இது வந்து தமத்து என்ற ஹஜ்ஜு. இந்த மாதிரி ஹஜ்ஜு செய்யக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றலாம்னு சொல்கிறாங்களே, அது தவறுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். உமர் அலி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜு செய்கிறதா இருந்தால் ஹஜ்ஜை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்க. ஹஜ்ஜு உம்ராவுக்கு ஒரு இஹ்ராம் கட்டி இஹ்ராமை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இஹ்ராம் இல்லாமல் மக்காவில் இருந்து அதுக்கப்புறம் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு பாருங்க, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறார். யார், உமர் அலிலான்னு தடுக்கிறார். உமர் அலியுடைய மகன் இருக்கார்ல இப்னு உமர், அவர் என்ன பண்ணுறார், வேணும்ன்ற பாப்பா அத்தா எதை தடுக்கிறார் செய்கிறார். அவர் தமத்துவ முறையில் வேணும்னு என்ன செய்கிறாரு, ஹஜ்ஜிக்கு முதல்ல உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டு உம்ராவை செஞ்சுட்டு மக்காவில் இஹ்ராமையெல்லாம் களைஞ்சிட்டு உட்காந்துருக்கார் வேணும்ட. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, உங்கள் தகப்பனார் வந்து அதை தடுத்துருக்குறாங்களே, உங்கள் தகப்பனார் வந்து இந்த தமத்துவ என்ற அடிப்படையில் ஹஜ்ஜி செய்ய, தகப்பனார்னா ஜனாதிபதி, சாதாரண சகாபி இல்லை, அதாவது மூணாவது ரசூலுல்லாஹி அடுத்து அபூபக்கர், அபூபக்கருக்கு உமர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு சகாபி, ஹலீஃபா, பெரிய அறிஞர், அவர் சொல்லுக்கு ஏற்ப வகிமா வருதுன்ற அளவுக்கு பாராட்டு பெற்றவர். அவருடைய மகன்கிட்ட பஞ்சாயத்து வருது, உங்கள் அத்தா தடுக்கிறாரு, நீங்கள் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஷாம் சிரியாவை சேர்ந்தவர் கேட்குறாரு, இன்ன அபாக்கு கதனஹா அன்ஹா, உங்கள் அத்தா வந்து இதை உங்கள் தகப்பனார் இதை தடுத்துருக்குறாங்களே, நீங்கள் அதை செய்கிறீங்க. அப்போ இவனும் ஒரு சொல்கிறாங்க, அரைத்த இன்கான் அபி நகா அன்ஹா ஓ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரு அபி நத்தபிவு அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்ப்பா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, அவர் கேட்குறாரு, எங்கள் தகப்பனார் ஒன்றை தடுக்கிறார், ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்கள் அத்தாவை நான் பின்பற்றணுமா ரசூல்லா பின்பற்றணுங்கிறேனே கேட்குறாரு அவர். அதே எங்கள் தகப்பனார் ஒன்றை தடுத்துருக்கிறாரு, எதை என் தகப்பனார் தடுக்கிறாரு அதை ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்யணுங்கிறேனே, என் தகப்பனை நான் பின்பற்ற சொல்றியா, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி அந்த மனுஷனை சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா தான் பின்பற்றணும் கேள்வி கேட்டவர் சொல்றாரு, அதான் பண்ணிட்டு இருக்கேன் போ, ரசூலுல்லாஹ் பின்பற்றி தாங்க நான் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு பண்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்வதை செய்திருக்கிறார்கள், அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், அது வந்து உமர் ரலியல்லாஹு தெரியலங்கிறது முக்கியமான டாபிக். முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜு செய்தார்களோ அப்படி ஹஜ்ஜு செய்வதை இப்னு உமர் பார்த்திருக்கிறாரு, அதை பார்த்து அவரை பின்பற்றுவேங்கிறாரு. அது யாருக்கு தெரியல, உமருக்கு தெரியல, உமருடைய மகனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம வந்து உமர் இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறதா, யார் விஷயத்தோடு பேசுகிறாருன்னு பார்க்குறதா, இவர் பாயிண்டோடு பேசுகிறாரு. ரசூலில் செஞ்சு நான் பார்த்துருக்குறேன், நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சுருக்கும் போது எங்கள் அத்தா சொன்னாலும் பின்பற்ற மாட்டேன்ட்டார். அப்போ என்ன, சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை பின்பற்றினால் நேர் வழி பெறுவீர்கள்னா, இப்போ ரசூலாத்துக்கு ஓரம் கட்டிவிட்டு அவன் உமரை பின்பற்றணும். இப்போ ரசூலா அவர் ரசூலாக போட்டு போகிறேன், நமக்கு உமர் இருக்காரு, யாரை வேணாலும் அப்படி போக முடியுமா? இது எங்களுக்கு திருமதியில் நீங்கள் பார்க்கலாம், முதல் வாலி வந்திருக்கிறது 753 ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு சம்பவம் முஸ்லீமில் ஒரு சம்பவம் இருக்கிறது, ஒரு குறைபுண்டு ஒரு ஆள், இந்த ரமலான் தொடர்பான சம்பவம் தான் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. குறைபு என்ற ஒரு ஆளை வந்து உம்முல் ஃபதர் என்ற ஒரு அம்மா வந்து வேலையாக சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க ஷாமுக்கு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றார், மதீனாவுக்கு வர்றார்.
வந்த உடனே ரமலான் மாசத்துல நடக்குது. அப்ப இப்னு அப்பாஸ் சந்திக்கிறார், சந்திச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி ரமலான்லாம் வந்துருச்சு, இப்ப நீங்க எல்லாம் பெறப்பாத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். இப்னு அப்பா, இவர் இப்னு அப்பாஸ் வந்து மதீனாவில் இருக்கிறார், குறைப்புங்கிறவர் சிரியாவுக்கு போயிட்டு வர்றார். அப்ப சிரியாவில் எப்ப பெறப்பாத்தீங்க, எப்ப நோன்பு வச்சிங்கிறத விசாரிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்தார் ஐத்துமுல் ஹிலால், நீங்க பெற எப்ப பாத்தீங்க? அவர் சொல்றார், ரயனா உலகத்தில் ஜும்மா வெள்ளிக்கிழமை தான் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, அந்த ராயத்தகு நீ பாத்தியாங்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பார்க்கல, சனிக்கிழமை பார்த்துருக்குறாங்க. மதீனாவில் உள்ளவர்கள் சனிக்கிழமை பெறைய பார்த்து, ஒரு சனிக்கிழமை ஏதோ ஒரு சனிக்கிழமை பெற பார்த்து நோம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. சிரியாவில் உள்ளவர்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, வெள்ளிக்கிழமை பெறைய பார்த்துட்டு அந்த இடத்துல நோம்பு வைக்கிறாங்க. இப்போ குறைவு என்பவர் ஒரு நோம்பு கூட வச்சிருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் மதீனாவாசி எல்லாம் ஒரு நோம்பு கம்மியாக வச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வச்சவர் ஒரு நோம்பு கூட இருக்கும்ல, வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சாருன்னா ஒரு நோம்புக்கு அதிகமாக வச்சிருப்பாரு, சனிக்கிழமை வைக்கக்கூடியவர் ஒரு நோம்பு கம்மியாக தான் இருப்பாரு. அப்போ இதை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை நாங்கள்லாம் பெற பார்த்தோம், அந்த ராயத்தோ நீ பார்த்தியான்னு கேட்குறாரு இப்னு அப்பாஸ். அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன், நாம் மட்டும் ராகும் நாசு, மக்கள்லாம் பார்த்தாங்க. மக்கள்லாம் என்ன, மாவியாவே பார்த்தாரு, அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதி மாவியாவும் பார்த்தாரு, மக்கள் பார்த்தாங்க, அவர் நோம்பு வச்சாரு, மக்கள் வச்சாங்க, நானும் வச்சேன், அதனால நாங்கள் பெற பார்த்தா முடிவு செஞ்சோம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லாக்கின்னா ராயினா உலகத்தை சபத்தி, நாங்கள் வந்து சனிக்கிழமை தான் பார்த்தோம், நீ பார்த்தா என்ன, மாவியா பார்த்தா என்ன, வேற யார் பார்த்தா எங்களுக்கு என்ன, நாங்கள் எப்போ பார்த்தோம், எங்களுக்கு சனிக்கிழமை தான் தெரிஞ்சு. ஃபலா நசூ ஃபலா நசாலும் நசூமும், நாங்கள் நோம்பு வச்சுக்கிட்டே தான் இருப்போம், ஹத்தானு கம்மியில் சராசின்னு அவன் நராகும், 30 நாளை பூர்த்தி ஆக்குவோம், இல்லைன்னா பிறைய நாங்கள் பார்ப்போம், பிறைய நாங்கள் பார்க்கணும், எங்கள் ஊரில் பார்க்கணும். உங்க கணக்குப்படி ஒரு நாள் கூட வந்துருச்சேன்னு 30 கணக்கு எடுக்க மாட்டோம், உனக்கு 30 இருக்கலாம், நீ வெள்ளிக்கிழமை வச்சாளுக்கு ஒரு நாள் 30 இருக்கலாம், அது எங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, 29 இருக்கும், அதனால வந்து நாங்கள் பார்க்குற வரைக்கும் பண்ண மாட்டோம்னு ஒரு சொல்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அவளா தத்தவி பிரியத்தி மாவியா, மாவியா பார்த்ததும் சியாமிகி அவர் நோம்பு வச்சு உங்களுக்கு பத்தாதோ, அவர் கேட்குறாரு, நீங்கள் தான் தனியாக பார்க்கணுமோ, மாவியா பார்த்துருக்கிறாரு, ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, அதை ஏற்றுக்க மாட்டேங்களான்னு கேட்குறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, லா ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடியாது, இப்படி தான் ரசூலுல்லாஹி எங்களுக்கு போட்டிருக்கேன் கட்டளை, எப்படி கட்டல, நீ பார்த்து வைப்பா, நீ பார்த்து விடுப்பான்ட்டாங்க. அதைத்தான் கேட்பேன் தவிர, மாவியாசனம் எங்களுக்கு என்னன்றார். இதில் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், மாவியா பார்த்தாரு, ஊரே பார்த்தாங்க, உலகமே பார்த்தாங்கன்னு ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு, எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லணும்ப்பா, அதான் என்னோட நான் ஏற்றுக்க வேண்டி இப்னப்பா சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தியை முஸ்லீமில் 1819 ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை வேணாலும் பின்பற்றலாம்னு சொன்னால், மாவியா சொன்னது பின்பற்றிட்டு போயிருக்கலாமே, அப்படி ஒரு நிலையில் சஹாபாக்கள் இருக்கலையே, சகாபாக்களை தங்களுடைய பெரிய சகாபாக்கள் சொல்லும் பொழுது அது பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த சகாபாக்களை என்ன சொன்னால் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய கவனத்திற்காக நம்ம சில செய்திகளை கொண்டு வர்றோம். சகாபாக்களில் ரொம்ப நெருக்கமான பெரிய சகாபாக்கள் எத்தனை பேருக்கு வந்து, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கிறது. அதில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தொழுகையில் ருக்கு செய்கிற முறை இருக்குல்ல, இப்போ ருக்கு எப்படி செய்வீங்க, ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, ருக்கு வந்து இப்படி 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 வச்சு இதுக்குள்ளே இப்படி, இங்கே பாருங்கள் இந்த ருக்குவை பாருங்கள், இப்படி தான் ஆரம்ப காலத்தில் ருக்கு செஞ்சாங்க, முட்டுக்காலை பிடிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்தில் ருக்கு இப்படி பண்ணாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி, அதாவது ரெண்டு கையையும் கொண்டு போய் தொடைக்குள்ளே வச்சுக்கிறது, ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு போய் முட்டுக்காலை பிடிக்காமல் தொடைக்குள்ளே வச்சுக்கிறது என்பது ஆரம்ப காலத்தில் ருக்குடைய முறையாக இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாற்றி விட்டாங்க, ஆனால் மாற்றினது எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த இப்னு மசூத் இருக்கார், ரசூலுல்லாஹ் முகத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் செய்கிறார். ஒரு சஹாபி வந்து ஒரு செய்தி தெரியாமல் இருக்குன்னு சொல்ல வர்றேன், யாரை வேணாலும் பின்பற்றலான்னு சொல்கிறீங்க, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு செய்தி யாருக்கு தெரியல, இப்னு மசூத் அவர்கள் காலமெல்லாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ருக்குவுக்கு இப்படி தான் பண்ணுவார், ரெண்டு கையும் கொண்டு தொடைக்குள்ளே வச்சுக்கிடுவார். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, இது இருந்தது அவருக்கு தெரிஞ்சு, அங்கே தான் தொழுக போகிறாரு, அந்த பள்ளிக்கு தான் போகிறாரு, அங்கே பள்ளிவாசலோட தொடர்பு உள்ள ஒரு ஆள், ஆரம்ப கால முஸ்லீமில் உள்ள ஒரு லிஸ்ட்டில் உள்ளார், இவர் லேசப்பட்ட ஆள் இல்லை, கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்லை, மக்காவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அடித்தாங்களே, ஒட்டக கூட்டத்துக்கு வச்சாங்களே, அப்போலாம் ஐ விட்னஸாக இருக்கார் இவர், அவர் தான் சொல்கிறாரு, அவங்க எல்லாம் வந்து வேறற்ற மரங்களாக விழுந்ததை நான் பார்த்தேங்கிறாருல, அவர் அந்த ரசூலுல்லாஹ் அந்த பாடுபடுத்தினதை கண்ணால் கண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய 40-42 வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆரம்ப கால முஸ்லீம்களில் ஒரு ஆள் யார், இப்னு மசூத், அவர் வந்து 20-22 ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி பழகுறாரு, அவருக்கு இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியவில்லை. அப்போ கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்களே மனிதர்கள், நீங்கள் இருக்கிறவங்க எப்படிலாம் கேட்கக்கூடாது,
அப்படி நடந்திருக்கிறது. ஆதார் இருக்கான்னு நீ பார்க்கணும். அது எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? தெரியாமல் இருந்திருக்குன்னு புகாரில் இருக்குது. தெரியாமல் இருக்கு நானா சொல்கிறேன், தெரியாமல் இருந்திருக்கு என்ற செய்தி எங்கே இருக்குது? புகாரில் இருக்கு பாருங்க. புகாரியில் 790வது அதிசயம் எடுத்துக்கிறேங்க. 790வது அதிசயம் என்ன இருக்குன்னு கேட்டால், முசாபி இப்னு சாது சொல்கிறாங்க, நான் வந்து என் தகப்பனாருக்கு பக்கத்தில் தொழுதேன், தொழும் போது இந்த மாதிரி கையை கொண்டு போய் தொடைக்குள்ளே வச்சுக்கிட்டேன், வச்சவொடனே என் தகப்பனார் சொன்னார், என்னப்பா இது இப்போ பண்ணுற ரசுல்லா காலத்தில் நாங்கள் பண்ணணும், பின்னாடி இதை ரசுல்லா தடுத்துட்டாங்களே, இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இருந்துச்சு, குன்னா நஃபாலுகு, ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தோம், ஃபோ நுஹீனா அன்ஹு, பிறகு எங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது, ஓ உமீர்னா அன் நலா ஐதீனா அலர் ருக்கபி, எங்களுடைய கைகளை முட்டுக்காலில் தான் வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது, தொடையில் கொண்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து விளக்கம் கொடுக்குறார். இது எங்கே இருக்குது? புகாரியில் வந்து 790வது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இது இப்போ ரசூலுல்லாஹி காலத்தில் மாற்றப்பட்டுருச்சுல. இப்போ பாருங்கள், 831 புகாரில் 831 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்ரா அதாவது அல்கமா என்பவரும் அஸ்வது என்பவரும் ரெண்டு பேரும் இப்னு மசூதுடைய சீடர்கள், இப்னு மசூதுக்கு ரொம்ப நெருக்கமான மாணவர்கள். அப்போ அல்கமாவும் அஸ்வது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு மசூதை தேடி வீட்டுக்கு போகிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் என்ற சஹாபியை தேடி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே சொன்னாங்க, நான் தொழுவிச்சு காட்டுறாங்க. தொழுவிக்கும் பொழுது ஒரு ஆளை வந்து வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு, ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இப்னு மசூத் தொழுவிக்கிறார், இந்த பக்கம் அல்கமாவை இந்த பக்கம் அசுவதையும், அல்ல இந்த பக்கம் அசுவதை இந்த பக்கம் அல்கமாவை வைத்துக்கொண்டு அவர் தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்தும் போது ரசூலுல்லாஹி எப்படி தொழுறாங்க நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறார். நடத்தும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் போன ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்க முட்டுக்காலில் கொண்டு கையை வைக்கிறாங்க. ருக்குவில் இருக்கும் பொழுது இவர் நடுவில் தொழுவிக்கிறார்ல, அவர் பார்க்குறாரு என்ன கை எப்படி வைக்கிற, எடுத்து விட்டு தொழுதுட்டு இருக்கும்போது கை ரெண்டும் எடுத்து விட்டு தொடையில் கொண்டு வையின்னு சொல்லி சொல்லாமல் கொண்டு வைக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவங்க தப்பாக ருக்கு செய்கிறாங்களாம், கரெக்டாக ருக்கு செய்கிறாங்க அவங்க. இப்னு மசூத் என்ன பண்ணுறாரு, தொழுவிக்கும் போது பார்க்குறாரு ருக்குவில் இவங்க ரெண்டு வந்து முட்டுக்காலில் கை வைக்கிறாங்க, அதை எடுத்து விட்டு இப்படி காட்டுறாரு தொடையில் கொண்டு வையின்னு. அப்போ தொடைக்குள்ளே கொண்டு என்ன செய்கிறாரு, கையை வைக்கிறாரு. அப்போ சொல்லிட்டு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ஹாக்கதா பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி இப்படி தான் ருக்கு செஞ்சாங்கிறார். இது மாத்தப்பட்டு எவ்வளோ காலம் ஆச்சு, ரசூலுல்லாஹ்லாம் மூத்தா போய் அல்கமா அசுவது இவங்கெல்லாம் பிந்தி காலத்தில் வர்றவங்க, இவங்க போய் இப்னு மசூதை இப்போ பார்க்க போறாங்க. அப்போ சஹாபாக்குள்ள யாரை வேணாலும் பின்பற்றுங்கிறீங்களே, இப்படி பின்பற்றி தொடைக்குள்ள வயலாம் சொல்லி பார்த்தா கூட பார்ப்போம். இப்போ எந்த உலமாவது எந்த மதுபுக்காரர்களாவது எந்த ஒரு சகாபாக்களை திட்டுறோம் ஒரு புது வேஷம் கட்டிருக்கிறார்களே, இவங்க யாராவது நீங்கள் ருக்கு செய்யும்போது தொடைக்குள்ள கொண்டே கையை வச்சுக்கலான்னு சொல்லுவீங்களா? மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? மாற்றப்பட்ட செய்தி ஒரு சகாபிக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இவங்கள சாபி மதுபுக்காரங்க சொல்கிறாங்க, அணவி மதுபுக்காரங்க சொல்கிறாங்க, மாலிகாரங்க சொல்கிறாங்க, அம்பலி சொல்கிறாங்க, சலப்பு ஒன்று உண்டாக்கியிருக்காங்களா புதுசாக, சலப்பை பின்பற்றணும்னு இந்த சலவு கம்பெனியும் சொல்லுது. என்ன சொல்லுது, இது தொடைக்குள்ள வைக்கிறலாம் கிடையாது, மாறிடுச்சு. அப்போ சகாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றுன்றீங்க, அது என்னாச்சு? இப்போ ஒரு இப்னு மசூத் செஞ்சிருக்காருல, செய்ய வேண்டியதானே, யாரை வேண்டாலும் பின்பற்ற, அப்போ யாரை வேணாலும் பின்பற்ற முடியாதுங்கிறாங்க. அதான் அர்த்தம், யாரை வேண்டாலும் பின்பற்றணுங்கிறது நம்ம திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களே தவிர, நீ யாரை வேண்டாலும் பின்பற்றுற நெசம்னு சொன்னால் என்ன பண்ணணும், இது பண்ணணுமா இல்லையா? உமருள் இல்லாமல் தமத்துவ தடுத்தார்ல, தமத்துவ ஹஜ்ஜை தடுக்கணுமா இல்லை இல்லையா? நீ ஹாஜிகள் பூரா தமத்துவமாக நம்ம பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ போயிட்டு இருக்கிற ஹாஜி டூரிஸ்ட் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எந்த ஹஜ்ஜை உமர் தடுத்தாரோ அந்த ஹஜ்ஜியை தான் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் கைடா போகிறாங்களே உலமாக்கள்லாம், அவங்களும் அந்த ஹஜ்ஜு தான் பண்ணுறாங்க. நம்ம சலபுல இருந்து ஹஜ்ஜிக்கு போனாங்களே, இப்போ சலபு வாதம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஊரும் அந்த ஹஜ்ஜிக்கு தான் போய் கைடாக இருந்தாங்க. எந்த ஹஜ்ஜிக்கு? உமர் தடுத்ததுக்கு. அப்போ அசஹாபிக்கு கண்ணு ஜூமி பின்னாச்சு. சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றினீங்களே, பின்பற்றலாம்னா என்ன பண்ணியிருக்கானே, தமத்து ஹஜ்ஜு கூடாது, அம்பு டிராவல்ஸ் கரைஞ்சிரு தப்பு அப்படி சொல்லு, இதெல்லாம் கிடையாது. அப்போ இது மாதிரி இது இது செய்யலாமா நீங்கள் கேளுங்க, எதை இதை செய்யலாமான்னு கேளுங்க, எதை தத்துபீக்குன்னு இதுக்கு பேர். ருக்கு செய்யும்போது ரெண்டு கையும் கொண்டு தொடைக்குள்ளே வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு அரபியில் என்ன பேர்னா தத்பீக். இந்த தத்பீக் என்ற முறையில் ருக்கு செய்யலாமான்னு மதுகப்புக்காரங்கள்ட்ட கேளுங்க, கூடாதுங்கிறாங்க. இப்போ சகாபாக்களை திட்டுறோன்னு நம்ம மேல் பழி சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எப்போ சகாபாக்களும் பின்பற்றலாமல, யாரை வேண்டாலும் பின்பற்றலாமில்ல, நாங்கள் இப்னு மசூதை பின்பற்றி ருக்கு செய்கிறோம், ஆ அதில் பண்ண மாத்தியாச்சு, மாற்றணும் இருந்துட்டு போகும் சஹாபியை தான் பின்பற்றலாமில்ல. அப்போ நீ சஹாபியை திட்டுறியா? அப்போ இப்போ தான் வழங்குது, பின்பற்றுங்கிறது வேற, அவங்கள மதிக்கிறதுங்கிறது வேற. இதனால இப்னு மசூத் திட்டலை. நம்ம மனிதர் என்ற முறையில் எத்தனை விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் இருப்பீங்க, முக்கியமான அடிப்படையான விஷயங்களை கவனிக்காமல் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் தொழுதுருப்பார், உங்கள் பக்கத்தில் யாருங்க தொழுதா இசாவில்? தெரியாது, பக்கத்திலாம் தொழுதார், தெரியாமல் கவனிக்காமல் இருக்கும்ல. என் பக்கத்தில் யார் நின்று தொழுதார்னு எனக்கு தெரியல, உங்கள் பக்கத்தில் யார் நின்றார் உங்களுக்கு தெரியல. எத்தனை விஷயங்களை மனிதர்கள் கவனிக்க மாட்டார்கள்,
அப்படி இப்னு மசூத் கவனிக்காம இருந்துட்டாரு, காலமெல்லாம் கூட கவனிக்காம இருந்துட்டாரு. இப்படி கவனிக்காம இருந்தார்னு ஆச்சரியம் வருதே தவிர அவர் திட்டணும் அதுக்காக வேண்டி. இப்படி செஞ்சது அல்லாஹ் வந்து அவரை தண்டிப்பான், அவர் தொழுகையை சுருட்டி மூஞ்சில் எரிஞ்சுவான் நம்ம சொன்னோமா, அவருக்கு நாலேஜ் இல்லை, அதை அல்லாஹ் வந்து ஏத்துக்குவான். அவருக்கு ஓகே அந்த தொழுகை, அவர் பார்த்துருக்கிறாரு மாத்தப்பட்ட செய்தி அவருக்கு தெரியல, அவர் ஏத்துக்குருவான். அல்ல எனக்கு மாத்தப்பட்டது தெரியும் போது நான் செஞ்சு எப்படி ஏத்துக்குருவான். இப்னு மசூத் இப்போ நாங்கள் சொல்றோம் இப்னு மசூத் தொழுகை பாழாகலை, இப்னு மசூத் தொழுகை அழிந்து விட்டதுன்னு நாங்கள் சொல்லவில்லை. அவருக்கு தெரிந்ததை அவர் செய்திருக்கிறார், அல்லாஹ் அவர் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான். ஏன் அவர் மாற்றப்பட்டதை அறிந்து கொள்ளவில்லை, இப்படி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து முத்துவான்னு ஒன்று இருக்கு, முத்துவா முத்துவாங்கிறது என்ன தெரியுமா, இப்போ கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறது ஒரு ஆண் பண்ணு சந்தோஷமாக இருக்கிற கல்யாணம் பண்ணுறோம். இந்த கல்யாணத்திலேயே கான்ட்ராக்ட் கல்யாணம்னு ஒன்று ஷியாக்கு நினைக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானில் ஈரானுக்கு போனீங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம ஈரானுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம போய் இறங்கணும்னு செஞ்சிக்க வேண்டியது, அதுக்குன்னு ஆள் இருக்குது, ஏறக்குறைய விசாரம் தான் இது. ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு போட்டு கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணும் பொழுது போய் என்ன பண்ணுறது, நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பொண்ணு வேணும், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு மாதத்துக்குன்னு தொகையை கொடுக்கணும், 1,00,000 தர்றியா இந்த வச்சுக்க, ஒரு மாதம் வரைக்கும் இருந்துட்டு செல்லான்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. இதுக்கு பேர் முத்து வாங்குறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் அரபுகிட்ட இருந்துச்சு, இருந்த ரசூலை தடுக்கலை. அந்த காலம் வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னால் வெளியூரில் போய் தப்பு தவறு நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு 6 மாதம் ஒரு தொழிலுக்காக போவாங்க, 6 மாதத்துக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது, 6 மாதத்தோடு விட்டுட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் போய் வேறு ஒருத்தன் போவான், வேறு ஒருத்தன் கிடைக்கிறான் அந்த பொம்பளையே. இப்படியான ஒரு பழக்கம் வந்து அரபுகள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரபுகிட்ட இருந்த பழக்கத்தை அப்படி விட்டுட்டாங்க. போகிறாங்க வர்றாங்க, அப்படி நடக்குது, ஒன்று ஒன்றை தான் தடுக்கிறாங்க. சிலாத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒன்றா தடுக்கப்படுது. தண்ணி அடிக்கிறத கூட இருந்துச்சு, கொஞ்ச நாள் தடுக்காமல் இருந்தான், பிந்தி தான் தடுத்தான். அந்த மாதிரி வந்து முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் தடுக்கப்படுது. எப்போ தடுக்கப்படுது, ஹைபர் போர் நடக்குது பாருங்க, அப்போ தான் தடுக்கப்படுது. ஹைபர் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு, முத்துவா என்ற முறையில் சகாபாக்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியூருக்கு போவாங்க, 3 மாதம் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, 2 மாதம் கல்யாணம், 1 வாரத்துக்குன்னு கல்யாணம், 1 வாரத்துக்கு பண்ணுற கல்யாணம் நம்ம சொல்லுவோமா இப்போ சொன்னால். இப்போ வந்து 1 வாரத்துக்கு ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்துருக்கிறத அக்ரிமெண்ட் பண்ணால் இது வந்து கல்யாணம்னு சொல்லுவோம், விசாரணை சொல்லுவோமா, விசாரணை சொல்லுவோம். அது அந்த காலத்தில் கல்யாணம்ங்கிற பேரில் ஜாஹிலியாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்லாமும் அது தடுக்காமல் இருந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமைப்படுத்த மார்க்கத்தில் வந்து தடுத்து விட்டாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் அதாவது 4216, 5115, 5523, 6961 இதுலலாம் என்ன இருக்குன்னு கேட்டால் நான் அன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் முத்துஆத்தி நிசாய் யௌம ஹைபர், ஹைபருடைய தினத்தில் ஹைபர் போர் நடக்குது பாருங்க, அன்னைக்கு வெற்றி கொள்றாங்க பாருங்க, அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பெண்களை வாடகை மனைவி, இது பேர் வாடகை மனைவின்னு சொல்லலாம். இந்த முத்தா என்பதற்கு சரியான தமிழ் சொல் சொல்வதாக இருந்தால் வாடகை மனைவி, மனைவியான வாடகை மனைவி, குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும், சொந்த வீடு இல்லை. ஒரிஜினல் கல்யாணம் வந்து சொந்த வீடு மாதிரி, இது வாடகை வீடு மாதிரி. அப்போ வாடகை மனைவின்னு சொல்லி அடிப்படையில் அந்த பண்ணுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போர் தினத்தில் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் ஹைபரில் தடுத்துட்டாங்கல்ல, தடுத்த பிறகும் பல சஹாபாக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, செய்யலாண்டாங்க செய்யலாண்டாங்க. அது எங்கே இருக்குது, உதாரணமாக இம்ரான் இப்னு ஹுசைன், அவர் ஒரு சஹாபி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எல்லாமே வந்து பெண்களுக்கு அவர்களுக்குரிய கட்டணத்தை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணுங்கள்னு சொல்கிறான், அதுக்கு மகருக்கு மகரை சொல்கிறான்ல, அவர் அப்படி வழங்குறாரு, அல்லாவே அவர்களுக்குரிய மகரை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணுங்கள்னு சொல்கிறான். நம்ம உரிய காசை கொடுத்து விட்டு பண்ணுறது அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதை ரசூல்லா காலத்தில் நாங்கள் செய்திருந்தோம், அதை யார் தடுக்க இயலும், ரசூல்லா பிந்தி சொல்கிறார். இவர் இது எப்போ சொல்கிறாருன்னு கேட்டால் தடையெல்லாம் செஞ்ச பிறகு சொல்கிறாரு, இதை தடுக்க எவன் தடுப்பான், நாங்கள் செய்யத்தான் செய்வோம். ரசூல்லா காலத்தில் செஞ்சோம், ஹைபர் போருக்கு இவர் போகலையோ அல்லது தடுத்த இவருக்கு தெரியலையோ என்னென்னு வழங்கலை, ஆனால் இவர் செய்வேங்கிறார், நான் செய்வேன், எவன் தடுக்கிறேங்கிறார். அப்போ சஹாபாக்கள் யார் வேண்டாலும் பின்பற்றலாம்ல, குடுப்பி உங்கள் பெண்ணை அப்படி தருவீங்களா, இந்த சலபி வாதம் பேசுகிறவங்க மதசபு வாதம் பேசுகிறவங்க இப்படி ஒத்துக்குறீங்களான்னு கேட்குறேன். அது இப்படி அது சஹாபாக்கள் யார் வேண்டாலும் பின்பற்றலாம்ல, இப்போ விரும்ப வழங்க சஹாபாக்கள் வந்து இவங்க குற்றவாளி இல்லை. இது என்ன பாயிண்ட்னு கேட்டால் நம்ம சஹாபாக்களை திட்டினா தான் குற்றவாளி ஆகும். இப்போவும் சொல்கிறோம் இம்ரான் இப்னு ஹுசைன் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், ஏன் கேட்க மாட்டான், அவருக்கு இந்த தடை சென்றடையவில்லை. ஒரு ஹைபர் போர் டெலிஃபோன் கிடையாது, பேப்பர் கிடையாது, பேப்பர் நோட்டீஸ் வச்சு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஹைபர் போரில் தடுப்பாங்க, யார் நேரத்தில் உட்காந்துருந்தாங்களோ கேட்பாங்க, அடுத்த ஆளுக்கு எத்தி வைக்காமல் விட்டுருப்பாங்க, இவருக்கு அதுக்கு அது போயிருக்காது, அதை கண்டுக்காமல் விட்டார். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்ன வருது, இதை செய்யணுன்ட்டு வரும்போது நான் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சேன், எல்லாருக்கும் தெரியுமே, மாற்றின விஷயம் தெரியலை. இப்போ நம்மளே எத்தனை விஷயங்களை நம்ம சொல்லிட்டு மாற்றிருக்கோமா இல்லையா, பழையதை நினச்சிட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம சில விஷயங்களை வந்து நூல்கள் பத்தாத காலத்தில் சரியானு நம்ம நினச்சிருக்கிறோம்,
பிந்தி அடைஞ்சிருக்கிறோம், இது சரின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தவறுன்னு மாற்றிருக்கிறோம். மாற்றின விஷயம் 10% மக்களுக்கு தெரியுது, ஏற்கனவே சொன்ன 90% மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த 20th century தகவல் தொழில்நுட்பம் உள்ள காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ சஹாபாவின் காலத்தில் எப்படி இருந்திருக்கு தெரியலை அவருக்கு. அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அவர் முத்துஹா என்ற அடிப்படையில் இம்ரான் இப்னு ஹுசைன் கல்யாணம் பண்ணி இருந்தாரையானால் அவரை அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அப்படி செய்யலாம் என்று ஃபத்வா கொடுத்துருப்பாரையானால் அல்லாஹ் அவரை கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவருக்கு தெரியலை. ஹைபர் போரில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தது அவருக்கு தெரியலை. இப்போ நாங்கள் சஹாபி மதிக்கிறோம், பின்பற்ற மாட்டான். இம்ரான் இப்னு ஹுசைனை மதிக்கிறோம், ஆனால் இம்ரான் இப்னு ஹுசைன் சொன்னது கேட்டு நடக்க மாட்டோம். 2 வித்தியாசம் விளங்குதா? இப்போ நாங்கள் மதிக்கிறோம், அவரை குற்றவாளி நாங்கள் ஆக்கலை, அவர் நரகத்துக்கு போவார் நாங்கள் சொல்லலை. அப்போ இது எங்கே இருக்குன்னா புகாரியில் 4518 இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி சொல்கிறாரு முத்தாங்கிறது உண்டு அப்படிங்கிறார். அதே மாதிரி சஹாபாக்களே ஒரு ஆள் அறிவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இலக்கு உதாரணமாக சொன்னாங்கன்னா யாருங்க? இப்னு அப்பாஸ். அறிவுக்கு உதாரணமாக ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால் அவர் வந்து ரொம்ப உமரே ஒரு கூப்பிட்டு விளக்கம் கேட்பார் பாருங்களேன். உமர் அலி இல்லாமல் என்ன செய்வாங்க? இப்னு அப்பாஸை கூப்பிட்டு அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்டுக்குருவாங்க. இருந்தால் பயங்கரமான சார்பான ஆள் என்ன ரசூலுல்லாஹ் அவருக்காக துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் ஃபக்கிஹி ஃபித்தீன் வல்லி மூத்தாவில், யாரெல்லாம் இவருக்கு நல்ல மார்க்க ஞானத்தை கொடு, இவருக்கு வந்து குர்ஆனை பற்றிய விளக்கத்தை வந்து கற்றுக்கொடுன்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி இதாஜா ரசூலுல்லாங்கிற ஆயத்தில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு அவர் தான் கேட்குறாரு. யார்? உமர். இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு இது வெற்றி வருது, புகழ் வருது, இஸ்லாம் மேலவங்க போகுதுங்கிற மாதிரி எல்லாரும் விளக்கம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சொல்லுதுங்கிறார். அல்லாஹ்வுடைய உதயம் வெற்றி வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையும் பொழுது அல்லாஹ்வை தௌபா செய்யுங்கன்னா இது முடியும், இப்போ ரசூலுல்லாஹ் வேலை முடிஞ்சிருச்சுன்னு காட்டுது. அவர் விளங்கின வித்தியாசமான முறை, இப்படி ஒரு அறிவாளி அவர். அவர் முத்தா இருக்குங்கிறார். யார் யாரை வந்து ஒரு சிறந்த சகாபி சிறந்த அறிவாளி ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ, சுயில அன் முத்தா தின்னிசா, அதாவது சமீபத்து இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ்கிட்ட நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் நான் இருந்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எப்படி கேட்குறாருன்னா, அன் முத்தாத்தின் நிசா, பெண்களை வந்து இந்த குறிப்பிட்ட காலம் போட்டு கல்யாணம் பண்ணுவது, வாடகைக்கு 1-2 கல்யாணம் பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்ற இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்டவுடனே தாராளமாக செய்யலாமே, நல்லா பண்ணிக்க. யார் இப்னு அப்பாஸ் 10 கேட்குறாங்க, ஒரு 10 ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஒரு 15 பண்ணிக்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு? நல்லா பண்ணிட்டு போப்பா, செய்யலாம் அப்படிங்கிறாரு. இப்போ கேள்வி கேட்டவர் என்ன செய்கிறாரு? எங்க நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? அவர் கேட்குறாரு, கேள்வி கேட்டவர், இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும், கஷ்டமான நேரம், அந்த பெண்கள் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு நேரத்தினால் செஞ்சுருப்பாங்களா, அப்படி இருக்குமான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம சொல்கிறார், ஆமாம் அப்படி தான் காலை இப்போ நம்ம நாம் நீங்கள் காரணம் இருந்தால் அப்போ ஆனால் செய்யலாம் அப்படிங்கிறாரு. இது எங்களுக்கு புகாரில் 5116 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதே மாதிரி உபய் இப்னு காப் அவர்களும் இந்த கருத்தில் இருந்திருக்கிறாங்க. உபய் இப்னு காப்புங்கிற சஹாபி, இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி, இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்லேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உபய் இப்னு காப் ஓதும்போது என்ன செய்வார்னு கேட்டால், 4:24 இருக்குல்ல, 4:24 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரும், அதாவது ஃபமஸ்தம் தா தும்பிஹி மின்ஹுன்ன ஃபாத்து ஹுன்ன உஜூரோ ஹுன்ன, எந்த பெண்களிடத்தில் நீங்கள் இல்லற இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் தொகையை கொடுத்து விடுங்கள் அப்படின்ட்டு 4:24 இருக்கிறது. இந்த உபய் இப்னு காப் என்ன பண்ணுறாரு, இந்த குர்ஆன்லேயே ஒரு அடிஷனல் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதுவார். அவர் குர்ஆனில் இல்லாத ஒன்று சேர்த்த ஓதிருக்கிறார். எப்படி ஓதுவாராம்? இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட டைம் போட்டு, இலா அஜலின் முசம்மான்னு ஒரு வார்த்தையை அவர் எடுத்துவார், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி ஓதிக்கொண்டு குர்ஆனில் இருக்குது. முத்தா என்பது குர்ஆனில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிற ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவங்களுடைய மகரை கொடுத்துருங்க. குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு ஒரு வார்த்தையை குர்ஆனில் இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு குர்ஆனில் இருக்குதுலாம் சொல்லியிருக்காரு. யார்? உபய் இப்னு காப். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொல்லக்கூடியவர்கள் இதுக்கெலாம் பதில் சொல்லணும். முத்தா செய்யலாங்கிறீங்களா? அப்போ இந்த சலப்புங்கிறவங்க, மதுகப்பை நியாயப்படுத்துகிறவங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறவங்க, அவங்க என்ன பத்துவா கொடுக்கணும்? இப்போ முத்துவா செய்யலான்னு பத்துவா கொடுக்கணும்லங்க. இன்னும் சஹாபாக்கள் இது ஒரு முக்கியமான மேட்டராக இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் நீ பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த இப்போ நம்ம பெரியவர்களாக ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே தௌஹீதில் இருந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புது ட்ராக் எடுத்துக்கிட்டு சஹாபாக்களை திட்டுறாங்க இப்படி ஒரு பாஷையில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால் முகத்திரையை கிழிக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால் இந்த சஹாபாக்களை பின்பற்றுதல் சம்பந்தமான விஷயங்களை, எவ்வளவு விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிற லிஸ்ட்டுகளை நம்ம பார்த்து விட்டு இட்டுக்கட்டப்பட்டதானே இந்த தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டதானே சகாபாக்களை யாரை வேண்டாலும் பின்பற்றலாங்கிற தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதனால் இதனுடைய தொடர்ச்சியான சாலை நாளைக்கு இருக்கும். நிறைய சம்பவங்கள் இருக்குது,
அதெல்லாம் பாக்குமாரி மலைவிக்கிறோம். சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, அவர்களை பின்பற்றுவது என்பது வேறு. மதிக்க வேண்டும், பின்பற்றக்கூடாது. பின்பற்ற ரெண்டே தான், அல்லாஹ்வும் ரசூலும் தான், வேற மூணாவது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.